அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. இன்றைக்கு மக்கள் ஓட்டுக்கு புறப்பட்டாலே காசு என்று கேட்கிற நிலைமை பல்வேறு பகுதிகளிலே உருவாகி இருப்பது என்பது ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை. அதிமுக சட்டமன்ற தேர்தலிலேயே அமமுகவை சேர்த்து கொண்டு புதிய தமிழகம் கட்சியையும் தேமுதிகவையும் சேர்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு 30 தொகுதிகளில் கூடுதலாக வெற்றி பெற்றிருப்பார்கள். சட்டமன்ற தேர்தல் முடிவுகளே கூட குழப்பமான முடிவுகளாக வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு. 2 தவணையாக குடும்பத் தலைவர்களுக்கு 4000 ரூபாயை கொடுத்தார்கள். அதை கொடுக்கும் போது அரிசி அட்டை உள்ள அத்தனை பேருக்கும் கொடுத்து விட்டார்கள். அதே போல இப்போது 1000 ரூபாயை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. தகுதியானவர்களை இனம் காணுவோம் என்கிற புதிய பதப்பிரயோகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்தப்பட்டாங்க. கோயில் நகைகளை உருக்கி தங்க கட்டியாக மாற்றுவதிலே எனக்கு மாற்று கருத்து இருக்கிறது. அவையெல்லாம் விழிப்போடு கண்காணிப்பு நடைபெற வேண்டும். அது செய்ய முடியுமா என்கிற கேள்வியும் இருக்கிறது. எந்த நகையை உருக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் கேள்வி இருக்கிறது. இதிலெல்லாம் முறைகேடு நடாமல் மிக மிக எச்சரிக்கையாக செய்ய வேண்டிய பணி. இது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்திலே மிகுந்த கவனம் தேவை. நிச்சயமாக நடிகர் விஜய் பின்னால் ஒரு பெரும் இளைஞர் பட்டாளம் இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இப்ப கட்சியை ஆரம்பித்தால் ஒரு சலசலப்பை தோற்றுவிப்பார். அமமுக வாங்கிய வாக்குகளால் கடந்த தேர்தலில் 20 தொகுதிகளில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. திருமதி சசிகலாவையும் இணைத்துக் கொண்டு பயணித்தால் நல்லதுதான் என்று கருதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னமும் வெளிப்படையாக பேசவில்லை. நான் திரு ஸ்டாலின் அவர்களிடம் தெரிந்து கொள்ள வரும்போது, நீங்கள் எத்தனை ஊழல் ஐஏஎஸ் அதிகாரிகள் என்று நீங்கள் சந்தேகப்பட்ட குற்றம் சாட்டிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க இதுவரை என்ன செய்திருக்கிறீர்கள்? தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். மகிழ்ச்சி. சமீபத்தில் தமிழ்நாட்டில் உள்ளதில் முடிஞ்சு முடிவுகள்லாம் வந்த பிறகு கட்சிகள் அடுத்தடுத்த பணிகள் ஈடுபட்டு இருக்காங்க. அதே போல தமிழக அரசியலையும் வழக்கம் போல இந்த ரைடுகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவமான விஷயங்களா பெற்றிருக்கு. ஸோ நான் ஒவ்வொன்றும் சில விஷயங்கள் கூட கேட்கணும்னு விரும்புகிறேன். உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி நீங்க எதிர்பார்த்த விஷயங்களும் உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு நீங்க முடிவுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்க நினைச்ச முடிவுகள் தான் வந்திருக்கு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தலில் ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் மிக கணிசமான இடங்களில் வெற்றி பெறும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாகவும் கணிப்பாகவும் இருந்தது. பொதுவாகவே உள்ளாட்சி தேர்தல்கள் என்பது ஆளுங்கட்சிக்கு உதவக்கூடிய, ஆளுங்கட்சிக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இதுவரை இருந்து வந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால், ஆளுங்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தபோது நடத்தப்பட்ட முதற்கட்ட உள்ளாட்சி தேர்தல்களிலேயே கூட திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பிடத்தக்க அளவு வெற்றியை பெற்றது. அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆர் காலத்திலேயே கூட அதிமுக உள்ளாட்சி தேர்தல்களில் பின்னடைவை சந்தித்திருக்கிறது, திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோதே கூட. ஆகவே இந்த முடிவு என்பது எனக்கு வியப்பை அளிக்கவில்லை. அதே சமயம் அதிமுகவை விட திராவிட முன்னேற்ற கழகம் இந்த உள்ளாட்சி தேர்தல்களில் மிக கணிசமான அளவுக்கு பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டது என்பது தான் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். பல்வேறு பகுதிகளிலிருந்து நண்பர்களும் பத்திரிகையாளர்களும் தெரிவிக்கிற தகவல் என்று சொன்னால், அதிமுகவை சேர்ந்தவர்கள் அந்த அளவுக்கு பணத்தை செலவழிக்கவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த குறிப்பாக ஒரு 3-4 அமைச்சர்கள் அவர்கள் பொறுப்பேற்ற பகுதிகளிலே பெரும் பணம் செலவு செய்தார்கள். ஓட்டுக்கு பணம் கொடுப்பதாகட்டும், பரிசு பொருள் கொடுப்பதாகட்டும், கட்சி நிர்வாகிகளை சுறுசுறுப்பாக வேலை வாங்குவதற்காக அவர்களுக்கு தேர்தல் செலவுக்கு பணம் கொடுப்பதாகட்டும், அந்த பண விநியோகம் என்பது மிக சிறப்பான முறையில் ஆளுங்கட்சி செய்திருக்கிறது. அதற்காக பண்ணவே இல்லைன்றீங்க? அதிமுக மிக மிக குறைந்த அளவிலேயே அதை செய்திருக்கிறது. அதை செய்யாதது தான் இவ்வளவு பலவீனமான நிலைக்கு காரணம் என்று ஒரு பகுதியைச் சேர்ந்த ஒரு சில நிர்வாகிகள், முக்கியமானவர்கள் பணமே எடுக்கவில்லை என்று அதிமுகவை சேர்ந்த 1-2 மாவட்ட செயலாளர்கள் தனிப்பட்ட முறையில் என்னிடத்தில் பேசுகிற போது சொன்னார்கள். 2-3 பேர் பணம் கொடுத்திருக்கிறார்கள், அது கூட பெரிய அளவில் கொடுக்கவில்லை. நான் சொல்வது முன்னணி தலைவர்கள் 2-3 பேர் தான் செலவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள், ஆனால் அதுவும் பெரிய அளவில் கொடுக்கவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, குறிப்பாக தேர்தல் பணிகளில் அதிமுகவில் இருந்து இது மாதிரியான விஷயங்களில் பயிற்சி எடுத்த திரு செந்தில் பாலாஜி, திரு ராஜகண்ணப்பன், திரு ஏவா வேலு,
அதே போல் இப்போது திமுகவிலே ஒரு ஓரளவுக்கு செலவு செய்திருக்கக்கூடிய சக்கரபாணி போன்றவர்கள், நேரு போன்றவர்கள், இவர்களெல்லாம் நன்றாக தாராளமாக செலவு செய்தார்கள். கட்சிக்காரர்களுக்கும் செலவு செய்தார்கள். ஒன்று இரண்டு அமைச்சர்கள் ஓட்டுக்கும் பணம் கொடுப்பதற்கு தங்களால் முடிந்த பங்களிப்பை செலுத்தினார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் உள்ளூர் செல்வாக்கு இருக்கணும், தனி மனிதர் ரீதியில் மக்கள் மத்தியில் ஒரு ப்ராப்ளம் இருக்கணும். இல்லை, அதெல்லாம் முக்கியம். உள்ளாசதில் பொறுத்தவரை அதெல்லாம் இருந்திருக்கிறது. அதையும் தாண்டி சட்டமன்ற தொகுதிகளிலே நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலைப் போல உள்ளாட்சி தேர்தலிலும் மக்களிடத்திலே பணம் வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு வளர்ந்திருக்கிறது. இது நிதர்சனமான வருத்தப்படக்கூடிய ஒரு நிலைமை, கள நிலவரம். இன்றைக்கு மக்கள் ஓட்டுக்கு புறப்பட்டாலே காசு என்று கேட்கிற நிலைமை பல்வேறு பகுதிகளிலே உருவாகி இருப்பது என்பது ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை. அந்த குறைபாட்டை சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிற கட்சி நிச்சயமாக ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். அதை தவிர ஆளுங்கட்சியை வந்து அதிகார துஷ்பிரயோகம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சில இடங்களிலே தேர்தல் பொறுப்பில் இருந்த அந்தந்த அலுவலர்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்கிற விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகளாக உருவெடுத்திருக்கின்றன. இவற்றை பற்றியெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு பார்த்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் இயல்பாகவே கட்டுக்கோப்பாக செயல்பட்ட காரணத்தால், வலிமையாக ஒருமுகமாக செயல்பட்ட காரணத்தால் குறிப்பிடத்தக்க வெற்றியை இந்த தேர்தலில் பெற்றிருக்கிறது. அதிமுக கட்டுக்கோப்பாக செயல்படாததாலும், கரன்சி விநியோகத்தில் மிக மிக பின்தங்கி இருந்ததாலும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அது தவிர அதிமுக சட்டமன்ற தேர்தலின் போது இருந்த நிலைமையே தான். ஏற்கனவே அதிமுக இன்றைக்கு ஒருமுகமாக தேர்தலை சந்திக்கக்கூடிய அளவில்லை. கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட அதிமுகவுக்கு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அதிமுக சட்டமன்ற தேர்தலிலேயே அமமுகவை சேர்த்து கொண்டு புதிய தமிழகம் கட்சியையும் தேமுதிகவையும் சேர்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு 30 தொகுதிகளில் கூடுதலாக வெற்றி பெற்றிருப்பார்கள். சட்டமன்ற தேர்தல் முடிவுகளே கூட குழப்பமான முடிவுகளாக வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு. அதை செய்ய அதிமுக தவறியது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் அதிமுக சுதாரித்துக் கொள்ளுமா என்பதைத்தான் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க சொன்ன விஷயத்துல வந்து இன்னொரு கூடுதல் கேள்வி எனக்கு இருக்கு சார். இப்போ அதிமுகவுடைய பலவீனம், கூடுதலா அதிமுகவோட ஸ்ட்ராட்டஜி இல்லாத விஷயங்கள் திமுக வெற்றி பெற செய்திருக்குன்னு சொல்றீங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு செய்த எந்த நல்ல விஷயங்களோ அல்லது அவங்களுடைய நகர்வுகளோ மக்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லைன்னு சொல்றீங்களா இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள்ல? உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளில் திமுக ஆட்சியினுடைய ஓரிரு நல்ல படிகள் தாக்கத்தை பெரிய அளவில் ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் கருதவில்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பற்றி என்னுடைய பார்வை வேறு. நிச்சயமாக வரவேற்கக்கூடிய சில முடிவுகளை அந்த அரசு எடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளில் முக்கியமான சிலவற்றை நிறைவேற்ற முடியாமல் யதார்த்த நிலையை ஆட்சிக்கு வந்த பிறகு புரிந்து கொண்டதாக சொல்லியிருக்கிறது. 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு இப்போது தகுதியானவர்களை இனம் காணுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல 4000 ரூபாயை 2 தவணையாக கொடுத்தார்கள் கொரோனா நெருக்கடிக்கை சமாளிப்பதற்காக. 2 தவணையாக குடும்ப தலைவர்களுக்கு 4000 ரூபாயை கொடுத்தார்கள். அதை கொடுக்கும்போது அரிசி அட்டை உள்ள அத்தனை பேருக்கும் கொடுத்து விட்டார்கள். அதே போல இப்போது 1000 ரூபாயை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. தகுதியானவர்களை இனம் காணுவோம் என்கிற புதிய பதப்பிரயோகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்தி சொல்லிட்டாங்க. ஆமாம், நிச்சயமாக அவர்கள் செய்ததில் நான் இந்த ஆட்சி வந்த பிறகு பொறுப்பேற்ற பிறகு இந்த 4000 ரூபாயை கூட நான் வரவேற்கவில்லை. நான் வரவேற்கிற பிரதானமான விஷயம் மகளிருக்கு பேருந்தில் இலவச பயணம். அது ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை, பாராட்டத்தக்க நடவடிக்கை. அதே போல கொரோனாவை கையாளுவதிலே மிக சிறப்பாக முதலமைச்சர் அவர்களும் சரி, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் சரி, மிகச்சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். அதே போல சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சர் கோயில் நிலங்களை மீட்பதிலே மிக தீவிரம் காட்டுகிறார். கோயில் நகைகளை உருக்கி தங்க கட்டியாக மாற்றுவதிலே எனக்கு மாற்று கருத்து இருக்கிறது. அவையெல்லாம் விழிப்போடு கண்காணிப்பு நடைபெற வேண்டும். அது செய்ய முடியுமா என்கிற கேள்வியும் இருக்கிறது. எந்த நகையை உருக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் கேள்வி இருக்கிறது. இதிலெல்லாம் முறைகேடு நடாமல் மிக மிக எச்சரிக்கையாக செய்ய வேண்டிய பணி. இது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்திலே மிகுந்த கவனம் தேவை. கோயில்களுக்கு பல பேர் பல நகைகளையும் நிலங்களையும் தானமாக கொடுத்திருக்கிறார்கள். அது நெருப்பை சீண்டுவது போல இந்த விஷயத்திலே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சந்தேக நிழல் ஆட்சியின் மீது படிந்து விடக்கூடாது. அதிகாரிகள் மோசமானவர்களும் கடந்த காலங்களிலே இருந்திருக்கிறார்கள் இதே துறையிலே. ஆக அதிலே எனக்கு ஒரு ரிசர்வேஷன் இருந்தாலும், பொதுவாக ஆன்மீகத்திலே ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள சேகர் பாபு அந்த துறையினுடைய அமைச்சராக இருப்பதால் அவரும் சில நடவடிக்கைகளை, நல்ல வரவேற்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்கிறார். அதே போல தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டேன்,
அவரும் சிறப்பிடத்தக்க வகையில் பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல நண்பர். ஆக இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அளித்த வாக்குறுதிகளில் பெருமளவற்றை இன்னமும் அரசு கவனிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. ஆகவே அந்த பின்னணியில் பார்க்கும்போது ஆட்சியினுடைய செயல்பாடு காரணமாக இவ்வளோ பெரிய வெற்றி என்று நான் நினைக்கவில்லை. உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் சொல்லுவதைப் போல லோக்கல்ல எந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கிறது, எந்த வேட்பாளர் ஸ்ட்ராங்காக இருக்கிறார், கூடுதலாக இந்த முறை மக்களிடம் இருந்த எதிர்பார்ப்பை எந்த கட்சி சரியாக சரி செய்தது, இவையெல்லாம் தான் காரணங்கள் என்று நான் பார்க்கிறேன். சார், ரொம்ப குறிப்பாக நீங்கள் உள்ள சதில் பற்றி பேசுனதுனால நம்ம இன்னொரு ஃபேக்டரும் நம்ம பார்க்க வேண்டியதாக, அதை பேசாமல் கடந்து போயிட முடியாது. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இப்போது கமல் நின்னாரு, சீமான் நின்னாங்க, அவங்க கட்சியில் நின்றுச்சு. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி விஜயினுடைய மக்கள், விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த நிறைய பேர் வந்து ஆயிருந்தாங்கப்பா, எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நீங்கள் எதிர்பாராமல் நடந்த ஒரு நிகழ்வாக பார்க்குறீங்களா, இல்லை விஜய் ஒரு பிளானோட தான் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? விஜய் அனுமதியோடு, விஜயுடைய பிரச்சாரத்தோடு இந்த வெற்றி நடைபெறவில்லை. விஜய் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் விஜய் லோகோவை பயன்படுத்தி ஆங்காங்கே சில நற்பணிகளை செய்திருப்பவர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம். அதுவும் கூட எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கிற தரவுகள் இன்னும் அவைலபிளாக இல்லை. ஆனால் விஜய்க்கு அரசியல் அபிலாஷை இருக்கிறதா இல்லையா என்பதே இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை. நிச்சயமாக விஜய், நடிகர் விஜய் பின்னால் ஒரு பெரும் இளைஞர் பட்டாளம் இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அவரது தந்தையார் எடுத்த அரசியல் முயற்சிகளுக்கு விஜய் முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார். அவருடைய தகப்பனார் குறித்தே அவர் சில விமர்சனங்களை வெளியிட்டிருக்கிறார். ஆகவே விஜய் தனது அரசியல் நிலையை வெளிப்படுத்தி அதன் பிறகு மக்கள் ஆதரவு பெறும்போது தான் அது கணிக்கப்பட வேண்டுமே தவிர, இப்போது ஊரக உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த சிலரோ பலரோ ஆங்காங்கே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை வைத்து விஜய்க்கு ஒரு செல்வாக்கு உருவாகிவிட்டது என்று கூற நான் தயாராக இல்லை. சார், இப்போ கமலஹாசனும் சரி சீமானும் சரி பார்ட்டியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவங்க ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க, போய் பேசுகிறாங்க. இப்போ திரு சீமான் அவர்களே, திரு சீமான் அவர்களை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலிலே முழுமையாக பிரச்சாரம் செய்தார், முழுமையாக களப்பணியாற்றினார்கள். ஆகவே அந்த அளவு வாக்குகளை அவரால் பெற முடிந்தது. இருந்தாலும் கூட வெற்றி பெற இயலவில்லை. ஆகவே இனி அவர் கூட்டணி குறித்து சிந்திக்க வேண்டியவராக இருக்கிறார். தொடர்ந்து அவர் தனித்து பயணப்பட்டு வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அவருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஆதரவு இருக்கிறது. அவர் நிபந்தனைகளின் அடிப்படையில் ஏதாவது ஒரு கட்சியோடு சேரலாம். அது சேர்வாரா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். கமலஹாசன் அவர்களை பொறுத்தவரை அவரது மக்கள் நீதி மையம் களத்திலே பெரிய அளவு தென்படவே இல்லை. அவர் பிரச்சாரத்திற்கும் போகவில்லை. அவரை பிரச்சாரத்திற்கு அழைத்து, ஆனால் அவர் ஏதோ சில காரணங்களால், பிக்பாஸ் ஷூட்டிங் இருந்ததாலோ அல்லது வேறு காரணங்களினாலோ அவர் போகாததால் அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் சோர்வடைந்து தேர்தல் பணியிலே மும்முரமாக ஈடுபடவில்லை என்று ஊடகத்தினுடைய தகவல்கள் வாயிலாக நான் அறிகிறேன். ஆகவே இதை கமல் சீமான் வாங்கவில்லை, விஜய் வாங்கிவிட்டார், அந்த இடத்தை இவர் பிடிக்கிறார் என்ற முடிவுக்கு வர நான் தயாராக இல்லை. விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த ஆங்காங்கே களப்பணி ஆற்றியிருக்கக்கூடிய சிலர் அவர்களுடைய சொந்த முயற்சியின் காரணமாக விஜய் படத்தை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் விஜய் இன்னென்னாருக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்டு இந்த வெற்றி வரவில்லை. அந்த நிலையை விஜய் எடுக்கும் போதுதான் விஜயுடைய செல்வாக்கு அளவிடப்பட வேண்டி வரும். அதான் சார், அதை நான் என்ன எதுக்காக அந்த கேள்வி கேட்கிறேன்னா, விஜய் சொல்லாமலேயே ஓட்டு போடுறாங்க விஜய் ஃபேஸ்க்காக அப்படின்னா, விஜய் சொன்னால் இன்னும் பெரிய ஓட்டு வரும் நீங்கள் நம்புறீங்களா? விஜய் அரசியல் முயற்சி ஈடுபட தொடங்கும் போதுதான் தெரிய வரும். விஜய்க்கு குறிப்பிடத்தக்க ஃபாலோயிங் இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நிச்சயமாக அவர் கட்சியை ஆரம்பித்தால் ஒரு சலசலப்பை தோற்றுவிப்பார். அது எந்த அளவுக்கு எடுபடும் என்பது, அப்போது அவர் வைக்கிற செயல் திட்டம், அவருடைய அவரை களத்தில் யாரோடு எதிர்கொள்ளப் போகிறார், அப்போதைய அரசியல் நிலை, இவற்றையெல்லாம் வைத்து தான் மதிப்பிட முடியும். சார், அதிமுகவோட பொன்விழா ஆண்டு வந்து முடிஞ்சிருக்குது, நம்ம எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சது. அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து போயிட்டு அம்மையார் ஜெயலலிதா அவருடைய நினைவிடத்தில் போய் மரியாதை செலுத்திட்டு வந்தாங்க. அவங்க வந்த பிறகு எல்லாம் ஒத்துமையாக செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் வலியுறுத்தி பேசுகிறாங்க. ஆனால் அவங்கள வந்து சட்டப்படி நாங்கள் அணுகுவோம், நீங்கள் எப்படி கழக பொதுச் செயலாளர்னு போடுவீங்க அப்படின்னு நடவடிக்கை எடுப்பதற்கு அதிமுகவோட அமைச்சர்கள், அதிமுகவோட எதிர்கட்சி தலைவர்லாம் வந்து ரொம்ப தயாராக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சண்டை வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் ஒற்றுமை அப்படின்னு கேட்குறாங்க, இன்னொரு பக்கம் எங்களுக்கு வேண்டாங்கிறாங்க. அதிமுகவுடைய கட்சியின் நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக இருக்குதா? பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக அதிமுக பழைய வலிமை ஓரளவு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது எழுச்சியாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கும் இந்த கட்சி பிரதான எதிர்கட்சியாகவும், திராவிட முன்னேற்ற கழகத்தை விட 3% ஓட்டு குறைவாக பெற்றிருக்கக்கூடிய கட்சியாகவும் தான் நிச்சயமாக இருக்கிறது. அதனுடைய வலிமையில் பெரிய சிதைவு ஏற்படவில்லை, அதனுடைய ஓட்டு வங்கியிலும் பெரிய சேதாரம் ஏற்படவில்லை. அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களே கூட கூறியது போல,
தேர்தலிலே சரியான வியூகத்தை வகுக்க தவறிவிட்டோம். மக்கள் விரும்பி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரவில்லை. மக்கள் முழுமையாக விரும்பி திமுக தான் வர வேண்டும் என்று முழுமையாக விரும்பி இந்த ஆட்சி வரவில்லை என்பது அவருடைய பார்வை. நான் அவர் சொன்ன கருத்தை சொல்கிறேன். தேர்தல் வியூகத்தை நாம் சரியான முறையிலே வகுக்க தவறிவிட்டோம் என்று அவர் கூறியிருக்கிறார். அது என்ன வியூகம் என்று அவர் விவரிக்கவில்லை. ஆனால் நான் அதிமுக முக்கிய நிர்வாகிகளோடு உரையாடிய வகையில் நான் அறிந்த செய்தி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், புதிய தமிழகம் ஆகிய இரண்டு கட்சிகளையும் நாம் தவறவிட்டது தவறான முடிவு. இரண்டு கட்சிகளையும் நாம் கூட்டணியிலே சேர்த்திருக்க வேண்டும். அதை நாம் இழந்தது தவறான முடிவு என்று அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்களில் சிலர் என தனிப்பட்ட முறையில் ஒரு பத்திரிகையாளனாகவும் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு மிக நெருக்கமாக பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவன் என்கிற முறையிலும் என்னிடம் அவர்கள் தெரிவித்த கருத்து. அதேபோல் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சாரார் அமமுகவோடு இணைப்பு அல்லது கூட்டணி ஏற்படுத்தியிருந்தால் அமமுக வாங்கிய வாக்குகளால் கடந்த தேர்தலில் 20 தொகுதிகளில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. 20 தொகுதிகள், 20 சட்டமன்ற தொகுதிகள் தரவுகளே இருக்கின்றன. நீங்கள் தேர்தல் முடிவுகள் என்னிடத்தில் இப்போது தயாராக இல்லை. நீங்கள் வேண்டுமானால் தேர்தல் முடிவுகள் தொகுதி வாரியாக எடுத்து பாருங்கள். அதில் 20 தொகுதிகளில் அதிமுக வாங்கிய ஓட்டையும் அமமுக வாங்கிய ஓட்டையும் கூட்டினால் அதிமுக வெற்றி பெறுகிறது. ஓகே, ஆகவே கணக்கின் அடிப்படையில் 20 தொகுதிகளில் இழப்பு. ஒருவேளை இணைந்திருந்தால் அரித்மேட்டிக்கலில் பொலிட்டிக்கலில் வந்து கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகும். ஆக கட்சிக்காரர்களிடத்தில் ஒரு எழுச்சி உண்டாகியிருக்கும். அதுவே கூட இன்னும் கூடுதலாக ஒரு 10 தொகுதிகளை இன்னும் 10 தொகுதிகள் கூடுதலாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கும் என்கிற ஒரு கணிப்பு அதிமுகவில் ஒரு சாராரிடையே இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு அளித்த நேர்காணலில் கூறியிருக்கிறேன் என்று கருதுகிறேன். ஆனால் நான் பல நேர்காணல்களில் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன், தேர்தல் சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை அதற்கான ஒரு முயற்சியை எடுத்தது. அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் ஒரு உடன்பாடை எட்டுவதற்கு ஒரு முயற்சி எடுத்தது. ஆனால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்ட போதிலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை நிராகரித்தார். அப்படிப்பட்ட ஒரு உடன்பாடு இல்லாமலேயே அதிமுக 150 தொகுதிகளில் வெற்றி பெறும், அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற ஒரு கணக்கை அவர் அங்கே பேச்சுவார்த்தையின் போது தெரிவித்தார். ஆகவே அப்போதிருந்த அதே சூழ்நிலை தான் இப்போதும் கட்சிக்குள் பிரதிபலிப்பதாக நான் பார்க்கிறேன். அதிமுகவுக்கு அமமுகவை சேர்த்தால் நல்லது, அந்த பிரிந்தவர்கள் மீண்டும் இணைந்தால் நல்லது, அதில் திருமதி சசிகலாவுக்கு என்ன ரோல், திரு டிடிவி தினகரனுக்கு என்ன ரோல் என்பது உட்கார்ந்து பேசி முடிவு செய்யலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் திருமதி சசிகலா உள்ளே வந்தால் அவரோடு சேர்ந்து அவருடைய இதர குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் வந்து கட்சி அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் போய்விடும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரை தவிர மற்ற சில முன்னணி நிர்வாகிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அவர்கள் கட்சிக்குள் வலிமையானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இப்போது தன்னுடைய நிலை என்ன, முன்பிருந்த நிலைதானா அல்லது தன்னுடைய நிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை இன்னமும் திரு ஓபிஎஸ் அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை. திருமதி சசிகலா குறித்த திரு ஓபிஎஸ் அவர்களுடைய பார்வை என்ன, திருமதி சசிகலாவின் அழைப்பின் மீது ஓபிஎஸ் என்ன கருதுகிறார் என்பது இன்னும் தெளிவாக்கப்படவில்லை. அதே சமயம் நான் சொன்னது போல ஒரு பகுதியினர் ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னாலும் அவர்களில் குறிப்பிடத்தக்க சில பிரமுகர்கள் இருந்தாலும் அவர்கள் யார் என்று எனக்கு தனிப்பட்ட முறையில் நன்கு தெரிந்தாலும் அவர்களில் யாரும் இன்னும் வெளிப்படையாக வாய் திறக்கவில்லை. அதிலே ஒரே ஒருவர் மட்டும் வாய் திறந்திருக்கிறார். அவர் முன்னாள் அமைச்சர் திரு அன்வர் ராஜா. அதிமுகவினுடைய சீனியர் மெம்பர்களில் அவர் ஒருவர், எம்ஜிஆர் கால அதிமுக உறுப்பினர். அவர் சொல்லியிருக்கிறார் திருமதி சசிகலா அழைப்பு பரிசீலிக்கப்பட வேண்டியதுதான், அவரும் சேர்ந்து கட்சி சேர்ந்து எல்லோரும் பிரிந்தவர்களெல்லாம் சேர்ந்தால் அதிமுக நிச்சயமாக வலிமையடையும் என்கிற கருத்தை அவர் அண்மையிலே ஓரிரு நேர்காணல்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா இணை ஒருங்கிணைப்பாளரும் சரி, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் சரி, ரொம்ப கடுமையா கிரிட்டிசிசம் பண்றாங்க. நான் அதைத்தான் தெரிவித்தேன். முன்னணி தலைவர்களில் சிலர் வெளிப்படையாக சசிகலா எதிர்ப்பு நிலையை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் திருமதி சசிகலாவையும் இணைத்து கொண்டு பயணித்தால் நல்லதுதான் என்று கருதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இன்னமும் வெளிப்படையாக பேசவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அதிமுகவுக்குள் நிலவுகிறது. இந்த பிரச்சனையை அதிமுக
உட்கட்சி மட்டத்தில் விவாதிக்கப் போகிறதா, விவாதிக்காமலேயே இதை நிராகரிக்க வேண்டும் என்று கருதப் போகிறதா, அப்படி நிராகரிப்பதை திரு ஓபிஎஸ் ஏற்கப் போகிறாரா, அவர் என்ன நிலை எடுக்கப் போகிறார், திருமதி சசிகலா அவர்களுக்கு அவர் சுற்றுப்பயணம் போகும்போது வருகிற செல்வாக்கை பார்த்து நாம் பிறகு முடிவெடுக்கலாம் என்று அதிமுகவில் சிலர் காத்து கொண்டிருக்கிறார்களா என்பவையில் என்பது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் இனிமேல்தான் நமக்கு விடை தெரிய வரும். சசிகலா மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி, அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா, அவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீமாக அவங்க நகருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீதிமன்றத்திலே அவர் ஒரு புகார் அளிக்கலாம், காவல்துறையில் அளிக்கலாம், நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்யலாம். நீதிமன்றம் அதை எந்த அளவுக்கு பரிசீலிக்கப் போகிறது என்பதை பார்க்க வேண்டும். தேர்தல் கமிஷனிலே அதிமுகவை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற செட்டப் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டுவிட்டது. சிட்டி சிவில் கோர்ட்டில் மட்டும் ஒரே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கை விரைவுபடுத்தக்கூடிய சூழ்நிலையிலே அதிமுக ஈடுபடக்கூடும். இவையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்று தான் நான் நிச்சயமாக பார்க்கிறேன். நிச்சயமாக சசிகலாவினுடைய பயணமும் கூட சுலபமானதாக அமையாது. அதே போல் சசிகலா வேண்டாம் என்கிற முடிவும் மிக சுலபமாக ஏகோபித்த முடிவாக மாறிவிடாது. இல்லை, இப்போ சசிகலா ஒரு பக்கம் இருக்கிறாங்க, ஓபிஎஸ் இபிஎஸ் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, டிடிவி தினகரன் என்ன ரோல் பிளே பண்ணுறாரு, அவர் பின்னாடி இருந்து இயக்குறாரா யாரையாச்சும் அப்படிங்கிறது தெரியவே மாட்டேங்குது. டிடிவி ரோல் இதில் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? திரு டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரை நான் கேள்விப்படுவது, திருமதி சசிகலா அவர்கள் எடுக்கிற முயற்சிக்கு இப்போது தான் இடையூறாக இருக்க வேண்டாம் என்று அவர் கருதுவதாகவும், அவர் எடுக்கிற முயற்சி அதிமுகவில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை சிறிது காலம் பொறுத்திருந்து பார்த்துவிட்டு பிறகு அதன் மீது தனது செயல்பாட்டை அமைத்து கொள்ளலாம், தனது முடிவை எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர் சற்று சிறிது காலம் காத்திருக்க விரும்புவதாகவும் நான் அறிகிறேன். ஆகவே அவருடைய நிலை இப்போதைக்கு வெயிட் அண்ட் வாட்ச் என்பதாகத்தான் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஒருவேளை சசிகலா அம்மையார் வந்து பேசி ஒரு பேச்சுவார்த்தை உருவாகி சசிகலா அம்மையார் தலைமையில் அதிமுக இயங்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அல்லது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் தலைமையின் கீழே இவங்களாம் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்று சேர்ந்தால் உங்கள் அசம்ஷன் கேட்குறேன். திரு எடப்பாடி பழனிசாமி சரி, அவருடைய பக்கம் இருக்கக்கூடிய சில முன்னாள் அமைச்சர்களும் சரி, டிடிவி தினகரன், திருமதி சசிகலா ஆகிய இருவர் நீங்களாக மற்றவர்கள் அனைவரையும் கூட அமமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சேர்த்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதை அவர்கள் வெளிப்படையாகவே தெரிவிக்கிறார்கள். ஆனால் அமமுக நிர்வாகிகள் அதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். இவர்கள் கூப்பிடுகிறார்கள், ஏற்கனவே கூப்பிட்டு விட்டார்கள், அவர்கள் இதுவரை ஏற்கவில்லையே. அவர்கள் திருமதி சசிகலா வாயிலாக ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் என்று அல்லவா காத்திருக்கிறார்கள். சென்ற சட்டமன்ற தேர்தலின் சமயத்திலேயே அப்படி ஒரு தீர்வு வந்துவிடும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆக அந்த நம்பிக்கை பொய்த்து விட்டது, இப்போதும் கூட காத்திருக்கிறார்கள். அதே போல அதிமுகவிலே இருக்கக்கூடியவர்களே கூட ஒரு அபாயத்தை, அதிமுக அபாயத்தை என்று சொன்னால் ஒரு தன் முன் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை, கட்சிக்குள் இருக்கக்கூடிய மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியை அதிமுக உணர்ந்ததா என்பது எனக்கு தெரியவில்லை. உள்ளாட்சி தேர்தலிலே பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறீர்கள், அடுத்து மாநகராட்சி நகராட்சி தேர்தல், அதிலும் திரும்பவும் போட்டியிட்டு தோற்று கை காசை நிறைய இழந்து தொடர்ந்து கட்சியிலேயே ஜீரணித்து கொண்டு அப்படியே பயணிப்பார்கள் என்று அதிமுக தலைமை எதிர்பார்க்க கூடாது. அப்படி எல்லோரும் நின்றுவிட மாட்டார்கள். வசதி இருப்பவர்கள் கட்சியிலே தங்கிவிடுவார், நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் மாற்று முகாம் தேடுவார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்திலும் யார் யார் தகுதியானவர்கள், யார் யார் திறமையாளர்கள் என்று பார்த்து அவர்களை சேர்த்து கொள்ளுகிற முயற்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக எடுக்கும், ஏற்கனவே எடுத்திருக்கிறது, எடுத்து ஓரளவு பலனளித்திருக்கிறது, பெரிய அளவில் பலனளிக்கவில்லை. ஆகவே இப்படி ஒரு பிரச்சனை அடுத்து மீண்டும் ஒரு தோல்வி ஏற்பட்டால், கட்சிக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டால், இப்படி ஒரு பிரச்சனை கட்சிக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதையும் அதிமுக தலைமை யோசிக்கும் என்று நான் நினைக்கிறேன். சார், முக்கியமான இப்போ இந்த விஷயத்தில் நம்ம பேசும்போது நம்ம திமுகவும் நீங்கள் தொடர்ந்தனால கேட்குறேன். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் கிட்ட ரெய்ட் நடந்துச்சு. இதே போல் பார்த்தீங்கன்னா இப்போது சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து ரெய்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மாநில கூட்டுறவு வங்கியின் தலைவர் இளங்கோ வீட்டில் ரெய்ட் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது நம்ம பேசிக்கிட்டு இருந்த சமயத்தில். ஸோ தொடர்ந்து இது போன்ற ரெய்டுகள் அப்படிங்கிறது யாரை எச்சரிப்பதற்காக அரசு மேற்கொள்ள நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை ஊழல்வாதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான் இருக்கா? இதிலே முழுக்க அரசியல் இல்லை என்றும் நான் சொல்ல மாட்டேன். அதே போல் இது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியான நடவடிக்கை என்றோ பழிவாங்கும் நடவடிக்கை என்றோ அந்த கருத்தையும் நான் தெரிவிக்க மாட்டேன். ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் சமயத்திலேயே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் யார் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ
அவர்களையெல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். ஆகவே தேர்தலின் போது அவர் சொன்னதைத்தான் செய்கிறார். சொல்லப்போனால் வேலுமணி மற்றும் முன்னாள் திரு வேலுமணி மற்றும் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுத்த போதே கூட நீங்கள் ஏன் இன்னும் மற்றவர்களை விட்டு வைத்தீர்கள் என்று கூட கேட்டார்கள். ஆகவே இப்போது சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது எடுக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வலதுகரமாக திகழ்ந்த அதிகாரத்தில் மிகவும் செல்வாக்காக வளைய வந்த திரு இளங்கோவன் அவர்கள் வந்து இப்போது ரெய்டுக்கு நடவடிக்கைக்கு ஆளாகி இருக்கிறார். அவரை பற்றி ஏற்கனவே கூட சில குற்றச்சாட்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைத்தது. ஆகவே அவர் ரெய்டுக்கு ஆளானதிலும் எனக்கு வியப்பில்லை. அதே சமயம் இது அரசியல் ரீதியாக திமுகவுக்கு பயன்படும் என்பதும் இந்த நடவடிக்கைகளுக்கு ஒரு காரணம், முழுக்க அரசியல் காரணம் அல்ல. ரெய்டு நடந்தால் அதிமுகவை பற்றி டேமேஜிங்கான நியூஸ் வரும், அவர் இவ்வளோ சேர்த்து விட்டார் இவ்வளோ சேர்த்து விட்டார் எடுத்த உடனே வரும். ஆனால் அது வழக்கின் இறுதியில் தான் நிரூபிக்கப்படும். ஆனால் பேப்பரில் வருவது இவர்களுக்கு ஒரு லாபம் தான். பேப்பர் படிக்கிறவர் இமேஜை டேமேஜ் பண்ணுவதற்கு உதவும் என்று திமுக கருதுகிறது. அது முழுக்க பலனளிக்குமா என்பது தெரியாது. ஏனென்றால் பல பேர் என்ன சொல்வார்கள், எவன்தான் சம்பாதிக்கல என்று கருதுகிற மனநிலை உள்ள மக்களும் மக்கள் பெரும்பகுதியினர் இருக்கிறார்கள். அவங்க வந்தால் இவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க, இவங்க வந்தால் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. திமுகவை சேர்ந்த பல முன்னாள் அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்கை எதிர்கொண்டார்கள். இன்னும் சிலர் மீது வழக்கு நிலுவையில் இருக்கிறது, நாம் அதை மறந்துவிடக்கூடாது. இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள் மீது, இப்போதைய அமைச்சர்கள் மீது, இப்போது அமைச்சராக இருக்கிறார்கள் அவர்கள் மீதும் சொத்து குவிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஆகவே இதை மக்கள் அறிவார்கள், அதிமுகவும் நினைவூட்டும். ஆக இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கேட்பது, மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக ஆட்சியாளர்களை மட்டும் குற்றம் சாட்டவில்லை, சில ஐஏஎஸ் அதிகாரிகளையும் குற்றம் சாட்டினார். உடந்தையாக இருக்கிறார்கள், அவர்களும் சேர்ந்து சிறைக்கு போவார்கள் என்று சொன்னார். நான் திரு ஸ்டாலின் அவர்களிடம் தெரிந்து கொள்ள விரும்புவது, நீங்கள் எத்தனை ஊழல் ஐஏஎஸ் அதிகாரிகள் என்று நீங்கள் சந்தேகப்பட்ட குற்றம் சாட்டிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க இதுவரை என்ன செய்திருக்கிறீர்கள்? ஏன் அந்த கோணத்தில் மட்டும் எந்த நடவடிக்கையும் வரவில்லை? அமைச்சர்கள் மட்டுமல்ல, அமைச்சர்களுடைய முறைகேடுகளுக்கு உடந்தையாக இருக்கிற கையெழுத்து போடுகிற அதிகாரிகளும் தப்ப முடியாது என்கிற வார்த்தையை திரு ஸ்டாலின் பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே இவர்களுக்கு ஊழல் புரிந்ததாக நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள், அந்த ஊழல் புரிவதற்கு துணை நின்ற அதிகாரிகளை கண்டுபிடித்து விட்டீர்களா? அவர்கள் வீட்டில் இப்படி ஏதாவது சோதனை நடந்ததா, இல்லை நடத்தப் போகிறீர்களா, அல்லது அவர்களை சஸ்பெண்ட் செய்து விட்டீர்களா, சஸ்பெண்ட் செய்ய போகிறீர்களா, என்ன மாதிரியான நடவடிக்கையை உத்தேசித்திருக்கிறீர்கள், அவர்கள் உடந்தையாக இருந்தார்கள் என்பதை ஃபைல் ரீதியாக கண்டுபிடித்து விட்டீர்களா என்பதெல்லாம் கூட மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். இல்லையென்றால் இதெல்லாம் ஒரு அரசியல் ஸ்டண்ட்டாகத்தான், அதாவது இவர்கள் வந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பார்கள், அவர் மீது வந்தால் இந்த விமர்சனம் பலம் பெறுவதற்கு தான் வழிவகுக்கும். நிச்சயமா சார், ரைடு விஷயத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இறுதியாக ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு விரும்புகிறேன். ரீசெண்டாக நீங்கள் போயிட்டு திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்திச்சுட்டு வந்து தான் நாங்களால் பார்க்க முடிஞ்சது. சமூக ஊடகங்களில் அதை பற்றி நீங்கள் எழுதியிருந்தீங்க, பேசியிருந்தீங்க. ரஜினிகாந்தனுடைய மனநிலை எப்படி இருந்த, ஆட்சி எப்படி மதிப்பீடு செய்கிறாரு, என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அவரோட? நான் பொதுவாக பல விஷயங்கள் நாட்டு நடப்பு குறித்து அவரோடு பேசுவது உண்டு, கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது உண்டு. ஆகவே அரசியல் ரீதியாக குறிப்பிடத்தக்க வகையில் இந்த விஷயந்தான் பேசணும் அந்த விஷயந்தான் பேசணும் என்று சொல்ல முடியாது. அப்படி பேசிய விஷயங்களை நான் கூறவும் முடியாது. பொதுவாக நான் அவரை போடு சந்தித்ததில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்று சொன்னால், அவருடைய திரைப்பட கடந்த கால சமீபத்திய திரைப்படங்களில் வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான கதையமைப்பு கொண்டதாக, கிராமத்து கதையமைப்பு கொண்டதாக, நகைச்சுவையும் சென்டிமெண்ட்டும் கலந்த ஒரு கதையாக, அவருடைய முத்து அருணாச்சலம் இந்த மாதிரியான கதை, நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த மாதிரியான ஒரு ஜானரில் அவர் ஒரு கமிட்டான அந்த அண்ணாத்த படம் என்பது அந்த மாதிரியான ஒரு கதை நிச்சயமாக வரவேற்பை பெறும். அவர் வந்து சிவா வந்து ஒரு திறமைமிக்க டைரக்டர் என்று தெரிவித்தார். அந்த படம் வந்து நல்லபடியாக வந்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். ஆகவே அந்த படத்தை பற்றிய தகவலை தவிர மற்ற விஷயங்கள் நாங்கள் பொதுவாக பேசிக்கொண்டிருந்தோம், அது பகிர்ந்து கொள்வதற்கு உரியதல்ல. நிச்சயமா சார், நிறைய விஷயங்கள் பாலிடிக்ஸ் பற்றி பேசியிருக்கீங்க, கள நிலவரம் கொடுத்து மக்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம், நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடிப்பறகு சிறப்பு நெருங்காமல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளும் சந்திக்கிறேன். அதுவரை உடம்பு விடைபெறுவது உங்கள் அருள் வடிவம் நினைந்தவர்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.